ஃபைனன் பண்ணாந்த விபின். இந்த வீடியோவில் ரெண்டு டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன அப்படின்னா, நம்ம நேற்று வீடியோவில் கூட பார்த்துருந்தால ட்விட்டரை வந்துட்டு யாராவது பிஜிஎம்லேருந்து லாக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்ப அவங்களால லாகின் வந்து பண்ண முடியல. லாகின் பண்ணும்போது லாகின் ஃபெயில்ட் அப்படின்ற ஒரு எரர் வந்து காமிக்குது. இந்த லாகின் எரர் ப்ராப்ளத்தை வந்துட்டு இப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுது, இதை பற்றி நம்ம பார்ப்போம். செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா, பிஜிஎம் டு பப்ஜி மொபைல் டேட்டா மைக்ரேஷன் பற்றி ஒரு பெரிய ஸ்கேம் நடத்திட்டு இருக்காங்க, இதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வீடியோ ரொம்பவே இன்ஃபார்மேட்டிவாக இருக்க போது வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சினா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆக்சுவலாக நான் இந்த வீடியோவில் ட்விட்டர் லாகின் இஷ்யூ பற்றி சொல்லியிருந்தேன். யாராவது பிஜிஎம்ல ட்விட்டர் மட்டும் யூஸ் பண்ணி லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து இப்போதைக்கு லாக் அவுட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் தெரியாமல் லாக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. திரும்ப வந்துட்டு அவங்களால ட்விட்டர் யூஸ் பண்ணி இப்போ லாகின் வந்து பண்ண முடியல. இவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இவங்க ஜஸ்ட் வந்துட்டு ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான், ட்விட்டர் மட்டும்தான் வந்துட்டு லாகின் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதனால் வேறு எந்த ஒரு மெத்தேட் யூஸ் பண்ணி அவங்களால திரும்ப லாகின் வந்து பண்ண முடியல. இப்போ நீங்கள் எப்படி வந்துட்டு இந்த ட்விட்டர் லாகின் இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆக்சுவலாக அந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தயவு செய்து இன்னொரு அக்கௌண்ட் வந்துட்டு லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னோட மெயின் ஐடி வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்துட்டு செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணும்போது டோட்டலாக ரெண்டு அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். நான் இப்போ வந்துட்டு இதை லாக் அவுட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நான் லாக் அவுட் வந்து பண்ணிட்டேன். திரும்ப இப்போ ட்விட்டர் மூலமாக வந்துட்டு நான் லாகின் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னா என்னால் வந்து லாகின் வந்து பண்ண முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபெயில் டு லாகின், ப்ளீஸ் ட்ரை அகைன் லேட்டர் அப்படின்னு வந்து காமிக்குது. ஸோ இதை வந்துட்டு எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படி நம்ம பார்ப்போம். சிம்பிளாக வந்து பார்த்தாந்து உங்கள்கிட்ட ட்விட்டர் இருக்கும்ல, அந்த ட்விட்டர் வந்துட்டு சிம்பிளாக அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நான் அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னோட ட்விட்டர் ஆப்பை வந்துட்டு அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிடுறேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தால அந்த ட்விட்டர் ஆப்போட வெர்ஷன் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் 0.9.54.0 அப்படின்ற ஒரு வெர்ஷன், இது வந்து பண்ணாந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனில் தான் வந்து பண்ணாந்து ப்ராப்ளம் வந்து போயிட்டுருக்கேன். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்துட்டு அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிவிட்டேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற வெர்ஷன் இருக்குல்ல 0.9.53.0 அப்படின்ற அந்த வெர்ஷன் வந்து பண்ணாந்து இன்ஸ்டால் வந்து பண்ண போகிறேன். அது நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னா, சிம்பிளாக வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து குரோமில் போயிட்டு 9.53.0 அப்படின்னு அந்த வெர்ஷன் ஏபிகே அப்படின்னு வந்து போட்டுருங்க, அதில் வந்துடும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், சாரி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி வந்து உங்களுக்கு டேரக்ட் லிங்க் வேணும் அப்படின்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது லிங்கை கிளிக் பண்ணி வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ட்விட்டர் இருக்குது, நான் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன், இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நான் லைவாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். இன்ஸ்டாலிங் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் வந்துட்டு நான் இந்த செட்டப்லாம் வந்துட்டு ட்விட்டரை இன்ஸ்டால் பண்ணி லாகின் வந்து பண்ணிட்டேன். அதை வந்துட்டு பிஜிஎம்ல லாகின் பண்ண முடியுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ட்விட்டர் வந்து கிளிக் பண்ணிப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அத்தன்டிகேஷன் ஆப் வந்து கேட்குது, ஓகே கொடுத்துருவோம், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, லாகின் ஆகிடுச்சு, வெயிட் பண்ணுங்கள், உள்ளே போகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். எஸ் எனக்கு லோடிங், இதுக்கு முன்னாடி இப்போது ஃபெயில்ட் ஆகிறதா இருந்தால் இதுக்கு முன்னாடியே ஃபெயில்டாக இருந்திருக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்தா வந்து இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ளே போகுது. ஸோ இதே மெத்தேடாக வந்துட்டு நீங்களும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% வந்து பார்த்தாந்து ட்விட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு திரும்ப லாகின் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த ட்விட்டர்லாம் செட்டப் பண்ணதுக்கப்புறம் ட்விட்டரை வந்துட்டு ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி பிஜிஎம் வந்து பார்த்து ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு திரும்ப வந்துட்டு லாகின் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு லாகின் ஆகும். நீங்கள் அப்படியே வச்சுட்டு லாக் அவுட் பண்ணிட்டு நீங்கள் இதெல்லாம் செட்டப் பண்ணிவிட்டு திரும்ப அப்படியே லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆகாது. அதனால் சிம்பிளாக எல்லாத்தையும் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்துட்டு லாகின் பண்ணுங்கள். கண்டிப்பாக 100% வந்து பார்த்தீங்கனா உங்களுக்கு லாகின் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய ஸ்கேம் நடந்துட்டுருக்கு. இந்த ஸ்கேமை பற்றி சொல்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இதில் சொல்லியிருக்க அந்த டாபிக் பற்றி என்டே நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ பிஜிஎம் டு பப்ஜி மொபைல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு, இதை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பண்ணி ஸ்கேம் பண்ணிட்டுருக்காங்க. குறிப்பாக இப்போ ரீசன் வந்து பண்ணாந்து ஒரு வெப்சைட் வந்துட்டு ரொம்பவே வைரலாக வந்து போயிட்டுருக்கு. இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நிறைய பேர் அவங்களோட சீசன் 2 சீசன் 3 அக்கௌண்ட் வந்து பார்த்தா லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பார்த்தாலே அப்படியே 10 அடி தள்ளி போய்க்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து நல்லது. ஆக்சுவல் அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம்மோட அஃபீஷியல் வெப்சைட் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த லோகோவாக இருக்கட்டும், அந்த வெப்சைட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தாந்து பிஜிஎம்மோட அஃபீஷியல் வெப்சைட் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட்டை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது மைக்ரேட் டு பப்ஜி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக பப்ஜி மொபைலில் ஏன் பேன் பண்ணாங்க அப்படின்னா, நம்மளோட டேட்டா வந்துட்டு சைனா திருடுது அப்படின்றதுக்காக வந்து பண்ணாந்து பப்ஜி மொபைலில் இந்தியாவிலேருந்து பேன் பண்ணியிருந்தாங்க. அதே ஆப்பில் வந்து பார்த்தா வந்து திரும்ப எப்படி நம்மளோட டேட்டா வந்துட்டு மைக்ரேட் பண்ண முடியும், அதை நீங்கள் காமனாக யோசிச்சிங்க அப்படின்னாலே வந்துட்டு கண்டிப்பாக நிறைய பேர் இந்த தப்பாக வந்து பண்ண மாட்டீங்க. மைக்ரேட் டு பப்ஜி வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், அதில் வந்துட்டு வெரிஃபை கேரக்டர் ஐடி அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. உங்களோட கேரக்டர் ஐடி வந்து பார்த்தா நீங்கள் போட சொல்லியிருப்பாங்க. அது நீங்கள் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தா வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, உங்களோட யூசர் நேமாக இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களோட கேரக்டர் லெவல் என்னது, அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களோட இமெயில் ஐடி எல்லாமே வந்து பார்த்தா வந்து இங்கே ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக் இல்லை ட்விட்டர், இதுதான் வந்து பார்த்தீங்க மெயின். நீங்கள் வந்துட்டு சில பேர் ஃபேஸ்புக் மூலமாக வந்து லிங்க் பண்ணி வச்சிருப்பீங்க, சில பேர் வந்து பார்த்தா வந்து ட்விட்டர் மூலமாக வந்துட்டு லிங்க் பண்ணி வச்சிருப்பீங்க. நீங்கள் அந்த ஃபேஸ்புக் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு பேஜ் வந்து பார்த்தா இந்த மாதிரி உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா
உங்களோட அக்கௌண்ட் டாட்டா பை பை குட் பை அந்த மாதிரி தான். உங்களோட அக்கௌண்ட் நீங்கள் வந்துட்டு போச்சு அப்படின்னு வந்து நினச்சா போதும். இந்த மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதை பற்றி தான் நிறைய பேர் வந்து கேட்டு இருக்காங்க, எப்படி வந்துட்டு பிஜிஎம்லேருந்து பப்ஜி மொபைலுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு. ஆக்சுவலி இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது பாசிபிளே வந்து கிடையாது. திரும்ப வந்துட்டு நீங்கள் பிஜிஎம்லேருந்து பப்ஜி மொபைல் உங்களோட டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது. பட் இவங்கெல்லாம் இப்போ வந்து இதை யூஸ் பண்ணி வந்துட்டு ஸ்கேம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தயவுசெய்து இந்த மாதிரி வெப்சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பத்தடி தள்ளியே நின்றுக்கோங்க. தயவுசெய்து வந்துட்டு இதெல்லாம் லாகின் வந்து பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் எப்போதுமே பிஜிஎம்லேருந்து பப்ஜி மொபைலுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. அப்படி ஏதாவது அஃபீஷியல் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே மாதிரி தேவையில்லாத அன்வான்டான வெப்சைட்லாம் வந்துட்டு லாகின் வந்து பண்ணாதீங்க. இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை ஆனில் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.